இலக்கை நோக்கி, டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவி நாமத்தில் இந்த புதிய நாளிலே அன்பாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 22:5, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கெல்லாம் முற்பிதாக்களாக அறியப்பட்டவர்கள். ஆண்டவரே நம்பியிருந்ததுனால கர்த்தர் அவங்கள வெட்கப்பட விடலை என்பதை இந்த சங்கீதக்காரன் பாடுகிறத நம்ம கேட்கணும். முற்பிதாக்களாகிய ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவன் சொந்த தேசத்தை, அவனுடைய குடும்பத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டெல்லாம் விட்டு புறப்பட்டு, தன் புறப்பட்டு போகிற இடம் எதுன்னே அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அவருடைய வாழ்வில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறியது. ஆகவே ஒருவரும் அவனை பார்த்து ஆண்டவரை நம்பி போனிய, ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தம் தந்தார்னு சொன்னியே, அது நிறைவேறியதா? ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கைலாம் செஞ்சுருக்கிறான்னு சொன்னாயே, அதை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லா சொத்துக்கள் மிகுதியும் அதிகமாக கர்த்தர் பெருக செய்தார். வயது முதிர்ந்த காலத்தில் கர்த்தர் அவன் ஆசீர்வாதத்தை வந்தார். ஒருத்தரும் குறை சொல்ல முடியல. ஆபிரகாம் கர்த்தரை நம்பி இருந்தபடினால வெட்கப்பட்டு போகலை. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்த போது தன் தகப்பனுடைய தேவனை அவன் நம்பினான். ஆண்டவர் அவனுப்பா சொல்கிறார், பஞ்சகாலம் நான் சொல்கிற இந்த தேசத்தில் நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, என்ன நடக்க போகுது? அவங்க ஆண்டவர் சொல்லிட்டாராம், இங்கே தங்குன்னு சொல்லிட்டாராம், இங்கே இருன்னு சொல்லிட்டாராம், அதனால் இப்போ இவர் விதைச்சிருக்கிறாராம், இவர் அறுவடை செய்ய போகிறாராம். தண்ணி இல்லை, மழை இல்லை, இது விவசாயத்திற்கு ஏற்ற காலம் இல்லை, இது ஒரு வறட்சியான காலம், எங்கே பார்த்தாலும் பஞ்சம், விளைச்சலுக்கு வழியே இல்லை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்து அந்த அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். பொறாமையினாலும் அவன் மேலே உள்ள எரிச்சலினாலும் ஜனங்கள் அவனை பகைத்தாங்க, அவனை விரோதித்தாங்க, அவன் இருக்கிற இடத்துலேருந்து அவனை துரத்துனாங்க. ஆனால் கர்த்தரையே நம்பி இருந்ததுனால கடைசியில் வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் இப்போ அறிந்து கொண்டோம், தயவுசெய்து நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் அப்படி தான் வச்சுருந்தார். யாக்கோபு ஒரு கோல கையுமா புறப்பட்டு போன போது வாழ்க்கையே கிடையாது அவனுக்கு, தப்பி பிழைக்க வந்திருக்கிறான், வேறு வழி இல்லாமல் ஓடி வந்திருக்கிறான், ஏதோ ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி இருக்கலாம், அவ்வளோதான், ஒரு ஆளாக சேர்ந்துருக்கிறான், ஒரு ஆளாக வந்திருக்கிறான், ஏதோ வாழட்டும், ஏதோ இருக்கட்டும், இவனை என்ன செய்ய போன் சொல்லி அனுப்ப முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த புருஷன் வர விருத்தி அடைந்து அவன் எல்லா விதங்களிலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறான். இப்போ சொந்த மாமா வீட்டுக்கு அடைக்கலத்துக்கு வந்திருக்கிறான். மாமா காட்டிலும் பணக்காரன் ஆயிட்டான். சீரியா தேசத்தில் இருக்கிற அத்தனை பேர் பார்க்குறாங்க, யாக்கோபு 2 பரிவாரங்களை உடையவனாக மாறிட்டான். ஆண்டவரை நம்பி இருந்தவங்களை அவர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை என்பதற்கு இந்த முன்னோர்களை குறித்து இந்த சங்கீதக்காரன் பாடுறான். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து ஏதாவது சொல்கிறாங்களா? ஆண்டவர் நம்புறதுனால, ஆண்டவரை தேடுறதுனால, ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு கொடுத்ததுனால, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு பொறுமையாக இருக்கிறதுனால, ஆண்டவர் சொன்னதை செய்யும்போது மற்றவர்களுடைய பார்வையில் அது வேடிக்கையாக இருக்கிறதுனால அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போயிடுவோம்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒரு நாள் கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் அந்த முன்னோர்கள் முற்பிதாக்களைப் போல வெட்கப்பட்டு போகாதபடி சகல விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் இதை நம்புங்க. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுல குறைவே வைக்காதீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தகப்பனே, உங்களை நம்பியிருந்த முன்னோர்களை நீங்கள் வெட்கப்பட விடலை, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாமல் காத்து நடத்துவீராக. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். Pr.J.Jeyakumar, El-Shaddai Ministries, 9500-252586, Surandai.